पात पंग सर है फोड़ा हाँ हाँ मच्छा अब आप रिजाइन डाल दे इन्ना बा इन्ना ने आधे को लों दिन गया फर्स्ट राउंड मोड़ने बचे आठ राउंड का आरम्भ नारं बोर्ड में आधे सारे हाँ मत्ती आरस बजट इन्ना सुन लोगे मापा अप्पा वाह मुर्रा अप्पा वांगड़ा चलो गुटी गला अंधे डिंगला स्कूल लंद वड़ा 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 अप्पा डबा नला पड़ी के आड़ा चलो गुटे नेवरा पड़ी करा नला पड़ी करिया हाँ पुत्ती साली पुलिंग है अप्पा अप्पा तो नेवड़ी करेक्टा गुप्त दो बरे हाँ सरे वाह येरंगे हाँ उड़ने वीड़ को पुनो माँ उड़ने के पाव मल्ला कुन्ज फ्री आ बुड़ा நீங்க ரெண்டு பேரும் அப்பா கூட வாங்க உள்ள ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு வாங்க வாங்கி தரேன் எங்க குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போறீங்க ஆ இந்த இடத்துக்கு என்ன இது ஒயின் ஷாப்ங்க ஏய் இந்த மாதிரி பாகுபாடலாம் நம்மள மாதிரி வளர்ந்த பெரியவங்களுக்கு தான் குழந்தைகளுக்கு இந்த பாகுபாடலாம் கிடையாது அதுகளுக்கு ஒயின் ஷாப்பும் ஒரு கடை தான் ஐயோ என்ன பேசுறீங்க வேண்டாங்க இந்த குழந்தைகளுக்கு சூது வாது கள்ளம் கபடம் எதுவும் தெரியாது குழந்தைகளோட பார்வையில எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான் எல்லா இடமும் நல்ல இடம் தான் இது மளிகை கடை இது ஒயின் ஷாப்னு சொல்லி அந்த குழந்தைங்க மனசுல ஏண்டி பிரிவினை விதைக்கன என்ன பேசுற பார் கடைசியா உனக்கு ஒன்னு சொல்றேன் பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்காத வாங்கடா கேளுங்க சொல்லுங்க கேளுங்க விடுங்க அப்படியே வேண்டாம் சொல்லுங்க கேளுங்க விடுங்க வாங்க मिक्चर सापड़े इंदा नहीं सापड़े அப்புறம் என்ன சாப்பிடுறீங்கப்பா சுண்டல் சாப்பிடுறீங்களா ரெண்டு சுண்டல் போடுப்பா அண்ணே எவ்வளவு நேரமா சுண்டல் கேட்டிருக்கேன் சுண்டல் என்ன ஒரு நிமிஷம் என்ன தரேன் இது என்ன கடைப்பா இதுவாப்பா மருந்து கடைப்பா ஒயின் ஷாப் என்ன இருக்கு இங்கயா அழகழகா பாட்டில்லாம் இருக்கும் அந்த பாட்டில்ல கலர் கலரா மருந்து இருக்கும் அந்த மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்ப்பா மருந்து சாப்பிட்டா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கலர் கலரா கனவு வரும்ப்பா புத்திசாலி பையனா இருக்க என்ன மாதிரியே நிறைய கேள்வி கேக்குற அப்படிதான் இருக்கண்ணா அண்ணே கொடுங்கண்ணே போட்டாச்சா போட்டாச்சுண்ணே என்னண்ணே சிற கிற கே போடலீங்களா பத்தானப்பா ஏத்துண்ணே கொஞ்சம் லேட் ஆகட்டும் இதோ நான் அப்பா வச்சிருக்கேன் கையில நடங்க அண்ணே என்ன கேட்டீங்க உட்காரு ஓகே மிச்சரை சாப்பிடு அப்புறம் சுண்டலை சாப்பிடு வைடா அப்படி வாடா ஓகே சுண்டல் சாப்பிட்றா உனக்கு என்னடா வேணும் ஆ என்ன என்ன வேணும் சொல்லு அதா அது ஊருகடா வீட்ல போய் அம்மா கிட்ட கேட்டா தயிர் சாதத்தோட தருவா வேற ஊருகா வேண்டாம் வேற ஏதாவது சாப்பிடு டேய் ராமச்சந்திரா உன் குழந்தைங்களா ஆமா இது என் செல்ல குட்டி இது என் சிங்க குட்டி ரெண்டு பேரும் என்ன மாதிரியே பிரில்லியன்ட் அப்படியா இந்தா பட்டன் இஸ் தம்பி ஆஹா வேணாம் பாப்பா உனக்கு என்ன வேணும் வேணாம் ரெண்டு பேருமே வெளியாளுக எது கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாங்க ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோஸ் இல்லடா செல்லகுட்டி தம்பி அந்த ரைம் சொல்லு அங்கிள் கேக்கட்டும் எந்த ரைம்ஸ் பா அதான் பா அந்த ட்ரீம் சீம்ஸ் னு சொல்லுவீல அதான் அந்த பாட்டு சொல்லு ஐ ஹேவ் எ ட்ரீம் எ சாங் டு சிங் டு ஹெல்ப் மீ கோ கேட்டிங்களா சூப்பர் நல்லா பாடுறான் தம்பி சல்லா இப்ப நீ ஒரு ரைம்ஸ் பாடுறா ரைம் ரைம் கோவே கமகை நனதடே லிட்டில் டாமி வாஸ் டு ப்ளே ரைம் ரைம்
குட் என்ன மாப்ளா இன்னொரு ரவுண்ட் போடுமா ஆ போடலாம் ஏ யார் அது வாத்தி சூப்பரா இருக்கு என்னடா இங்க நின்னுட்டு இருக்கு விசாரலாம் என்ன யார் அது பூசா இருக்குது ஆமா நான் கூட பார்த்ததே இல்ல நல்ல குழந்தைகளை தான் பெத்து வச்சிருக்கேன் தம்பி அப்புறம் அந்த கணபதி ஸ்தோத்திரம் பாடு இல்ல அத பாடு கேக்கட்ட அங்கிள் சாயிக ஜானன தினாம்பனா நல்ல வேலை என் பொண்டாட்டி அப்பவே ஓடி போயிட்டா உன் பொண்டாட்டி வீட்டுல நல்லா இருக்கட்டும் எனக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு வெக்கமால குழந்தைகளை ஒயின் ஷாப்க்கு கூட்டிட்டு போறீங்களா விடுங்க ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியலடே ஃபாரின்ல எல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து ஒயின் சாப்பிடுவாங்க தெரியுமா ஜஸ்ட் கூப்பிட்டு வந்து மிச்சர் வாங்கி கொடுத்தா தப்பா நீங்க எக்கேடோ கெட்டு போங்க குழந்தைகளை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க போங்க ஏன் பசங்க நீ யாரு கேக்குறீங்க எங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க விடுங்க சொல்றேன் விடுங்க பசங்க விடுங்க 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 பசங்க விடுங்க யாரா நீ அவரே புருஷன் சார் நீ என்னங்க கேக்குற யாரு நீ என்ன சொல்றீங்க இவன் ஆமா சார் இவருதான் என் வீட்டுக்காரு என்ன நிஜமா சொல்றீங்க நம்பவே முடியலங்க எப்படிங்க ஒரு அப்பாவால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியும் நிச்சயமா இதை யாரும் நம்ப மாட்டாங்க தெரியாதவங்க யார்கிட்டயாவது என் புருஷ குழந்தைங்கள ஒயின் ஷாப் கூட்டிட்டு போய் மிக்சர் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சிரிப்பாங்க ஆனா நீங்களே நேர்ல பாத்தீங்கல்ல ஆமாங்க நம்பறதுக்கு சிரமமா தான் இருக்கு இது ரொம்ப வினோதமான வீடு தம்பி எனக்கு குடும்பம் கிடையாது அனாதையா பிறந்து வளர்ந்தவன் குடும்பம் உறவுகள் அம்மா அப்பா பத்தி எல்லாம் எனக்குள்ள நிறைய கற்பனைகள் இருக்கு ஆனா நீங்க சொல்றத பார்த்தா மத்த குடும்பம் மாதிரியோ மத்த அப்பா மாதிரியோ இந்த வீட்ல எதிர்பார்க்காதீங்க எங்க அப்பா மாதிரி ஒரு வினோதமான ஆளை பார்க்க முடியாது என் புருஷனுக்கு ஏத்த மாமனார் தான் அவரு தம்பி இவ என்னோட சின்ன பொண்ணு வாசுகி காலேஜ் போற வழியில பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணா அதுக்கு பாவம் இவ என்ன பண்ணுவா என் புருஷ என்ன நடவடிக்கை எடுத்தார் தெரியுமா அந்த பொறுக்கி பசங்களை விட்டுட்டாரு என் பொண்ணுக்கு தான் திட்டு அது மட்டும் இல்ல தம்பி ஒரு வயசான ஆளை கூட்டிட்டு வந்து உடனே அந்த ஆளுக்கு இவளை கட்டி வைக்கணும்னு அடம் பிடிச்சாரு என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு ஏங்க நீங்க பேசாமலா இருந்தீங்க என்னங்க இது அநியாயம்னு கேட்டா எல்லாரையும் கண்ணாபின்னான்னு திட்டு தீத்துருவாரு எங்க அப்பா ஒரு விதம் என் வீட்டுக்காரர் இன்னொரு விதம் வீட்டுல இருக்கிற முக்கியமான ஆம்பளைங்க ரெண்டு பேரும் பிரகஸ்பதி மாதிரி இருக்கிறப்போ கங்கா தான் எங்களுக்கு ஒரே ஆறுதல் கங்காவுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை அதுக்கு காரணம் இருக்கு எங்க அப்பா தான் அதுக்கு காரணம் தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்கன்னு பார்க்காம ஏதோ எங்களை வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு தான் வீடு தான் பண்ணுன்னு பேசுவாரு சின்ன வயசுல இருந்தே
எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஆனா கங்கா 4 வயசு பொண்ணா இருக்கும்போதே அப்பாவை எதுத்து பேசுவா. அதனால அப்பாவுக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. அப்பாவே அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாரு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவளே வேலைக்கு போய் தானா படிக்க ஆரம்பிச்சா அப்பா வீட்டை விட்டு அவளை வெளியில துரத்திட்டாரு. வெளியில போய் பேயிங் கெஸ்டா தங்கி படிக்க ஆரம்பிச்சா அப்படியே பாம்பே கல்கட்டான வேலை விஷயமா சுத்துனா. அப்பாக்கு தெரிஞ்சவங்க அவளை பத்தி தப்பா வந்து சொன்னாங்க. அப்பா அவகிட்ட சண்டை போடுவாரு. கங்காவும் எதிர்த்து பேசுவா. நானும் அம்மாவும் தான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுல இருக்க வைப்போம். நீ எல்லாம் எதுக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சேன்னு என்னைய அவ திட்டுவா. அவ திட்டுறதுலயும் நியாயம் இருக்கு. வீம்புக்காக இந்த மனுஷனை எங்க அப்பா எனக்கு கட்டி வச்சாரு. இந்த மாப்பிள்ள வேண்டான்னு அவ ஒத்த கால நின்னா. ஆனா எங்க அப்பா கேக்கல. பல நேரங்கள்ல அவ கோவம் நியாயமா இருக்கும். ஆனா அவளை முழுசா யாருமே புரிஞ்சுக்கல. இவ அப்பா இது தாமீடு தாமீடுன்னு சொல்லி அடிக்கடி எங்களை அவமானப்படுத்துவாரு. அப்பெல்லாம் கங்கா சொல்லுவா, அம்மா நான் ஒரு வீடு கட்டுவேன், அங்க கூட்டி போய் உங்களை சந்தோஷமா வச்சுக்குவேன்னு சொல்லுவா. அப்பா என்னை படிக்க வைக்க முடியாது சொன்னப்ப கூட நான் இருக்கேன் வாசுகி, நீ படின்னு சொல்லி கங்காக்கு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணா. உமா புருஷன், வரதட்சணையை பத்தி கேட்கறப்ப எல்லாம் அந்த ஆளை தூக்கி போடுக்கா, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லுவா. அவ இவ்வளவு நம்பிக்கையோட சொன்னதுக்கு காரணம் அவங்க மேடம் ராஜாமணி. அவளுக்கு ஏதோ பெரிய பொறுப்பு கொடுக்கறதா சொன்னாங்களா, ஆனா இப்ப யாரோ அபிங்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களா. தம்பி, நீங்களும் அந்த ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறீங்க. அபி கங்காவோட பெரிய ஆளா, திடீர்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இருக்குமா, அதனாலதான் ராஜாமணி மேடம் அந்த அபிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அப்படிதானே சார். இல்ல, சூழ்நிலை அப்படி. நிச்சயம் கங்காவும் பெரிய ஆளா வருவாங்க. ரொம்ப நன்றி, உங்களோட கணிப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களை இங்க யார் வர சொன்னது? கங்கா என்னடி இப்படி பேசுறீங்க? நீ பேசாத உமா, சொல்லுங்க சார், இங்க வந்து என்ன கதை அடிக்கிறீங்க? இல்லங்க, சும்மா நான். ஒரு விளக்கமும் தேவையில்ல, பார்த்த சைட் எல்லாம் குத்து சொல்றீங்க. வாங்க உங்க சைட்டை காமிங்க. இப்பவா? இப்பதான் வாங்க சார், நீங்க தான் சின்சியரான ஆளாச்சே. வாங்க. இந்த வீடு சார். இதான்ல? ஆமா. யாருமா வீட்டுல? யார் யாது காலங்காத்தால யார் வேணும் உங்களுக்கு? ரேஷன் கார்டுக்காக கணக்கெடுக்க வந்தம்மா. அப்படியா, என்ன வேணும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் இல்லையாம்மா? வெளியூர் போயிருக்காரு. என்ன வேலையில இருக்காரு? லாரி ஓட்டுறாரு. மாசம் வருமானம் எவ்வளவுமா? அரிசி சக்கரை ரவை மண்ணெண்ணெய் செத்து பொழைச்சா காசு எல்லாத்தையும் நீங்க தான் தரணும். புரியலையா? அவ்வளவு குறைச்சலான வருமானம் சொன்ன. ஏமா ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்லுமா. என்ன ஒரு 1500 ரூபாய் போட்டுக்கோங்க. ஏமா ரொம்ப குறைச்சலா இருக்கேம்மா. குறைச்சல் தாங்க, என்ன பண்றது. நீங்க வேணா கவர்மெண்ட் சொல்லி ஒரு 3000 ரூபாய் போட்டு தர சொல்லி சிபாரிசு பண்ணுங்களேன். சரிதான், ரொம்ப வில்லங்கமான பொம்பளை இருக்கும் போல இருக்க. சரி சரி, ஃபேமிலியில எத்தனை பேரு? ஃபேமிலியில நானு, என் புருஷன், என் பொண்ணு, அப்புறம் என் மாமனாரு, கூடவே இந்த மாமியார் கிழவி, இவங்க தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்பவும் என் கூட நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன அனுசரிச்சுட்டு போலனா அவங்களுக்கும் தனி உலதான். சரி, உங்க பேரு, வீட்டு உறுப்பினர்கள் பேரு, வயசெல்லாம் சொல்லுங்க. சொல்றேன், எழுதிக்கங்க. என் பேரு கலா, வயசு 35. என் வீட்டுக்கார் பேரு கருணா, வயசு 40. என் பொண்ணு பேரு கோமதி, வயசு 8. என் மாமனார் பேரு சபாபதி, வயசு 70. என் மாமியார் பேரு லட்சுமி, வயசு 65. அப்ப இவங்க யாரு? இவங்க வேற ஃபேமிலி, என் குழந்தை பொண்டாட்டி. தண்ணி போல. அப்படியா? அப்ப அவங்க வீட்டுல எத்தனை பேரு? இது நீங்க அவகிட்டே கேளுங்க. நான் என் குடும்பத்தை பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும். அதான் தனி போலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன கேள்வி? சரிம்மா, ஆளை விடு. உங்க ஃபேமிலி டீடைல் சொல்லுமா. சார், நான் என் ஹஸ்பண்ட், எங்க ஃபேமிலியில ரெண்டே பேர் தான். என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாரு,
மாசம் 5000 ரூபாய் சம்பளம். ஓகேமா, குழந்தைங்க இல்லையா? இல்ல சார், இன்னும் இல்ல. சரி, அந்த பொண்ணு யாரு? இவங்க இவங்க என் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. ஓஹோ, சரி உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பேரு ராஜேஷ், வயசு 25. என் பேர் ஆர்த்தி, வயசு 20. ஓகேமா, நாங்க வரமா. ம், தேங்க் யூ. ம், நான் வரேன். என்ன நீ பாட்டுக்கு போற? வா அப்படி. என்ன பண்ண சொல்ற? வாடி இங்க. அடியே, உனக்கு சூடு சொரணம் எதுமே கிடையாதா? ராஜேஷ் அவளுக்கு புருஷனா? அப்ப நீ என்ன தெருவுல போறவள? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே இத தான் சொன்னா, இப்போ இத தான் சொல்றா. அக்கா, ஆர்த்தி அப்படி சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்க்கா? ஆமாண்டி, பெரிய காரணம். உலகத்துல இல்லாத காரணம். அடியே, அவ படிச்சவ மூளைய யூஸ் பண்ணி உன்னை கழட்டி விட பாக்குறா. நீ படிக்காதவ, உன்னை ஏமாத்துறது ஈஸின்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன முழிக்கிற? அவ உன்னை என்னன்னு சொன்னா பாத்தியா? கெஸ்ட்ன்னு சொல்றா. கெஸ்ட்ன்னா என்ன அர்த்தம்? விருந்தாளின்னு அர்த்தம். கொஞ்ச நாள் தங்கிட்டு போற விருந்தாளி ஏதாண்டி ஒன்னு அவ நினைக்கிறா? இந்த பாருடி, நாம ஏமாளின்னு ஒரு தடவை காமிச்சிட்டா போதும், உச்சந்தலையில ஏறி மிதிச்சு ஒரே அடியா நசுக்கிடுவாங்க. நீ கவனமா இருக்கணும்டி. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா, ரேஷன் ஆபீசர்ட்ட சொல்றா, இப்படி எல்லார்கிட்டயும் ராஜேஷ்க்கு தான் தான் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி அத ஊரும் தலையாட்டி ஒத்துக்கோ. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ தெருவுல தானே நிக்கணும். ஏண்டி, ரேஷன் கார்டுங்கிறது என்னடி? அது ஒரு ரெக்கார்டு, அத்தாச்சி. அதுலயே நீ பொண்டாட்டி இல்லன்னு ஊர்ஜிதம் ஆயிட்டா, அப்புறம் உனக்கு என்னடி பிடிமானம் இருக்கு? அவ உன்னை பெரிய கேனச்சே நினைச்சி உன் தலையில முழகா அரைக்கிறா. நீயும் தலைய காமிச்சிட்டு வாகா நிக்கிற. கூட பிறந்தவ என் வயிறு பத்திக்கிட்டு எரிதிரி. உன்னை விருந்தாளின் வாய் வார்த்தையா சொல்லிட்டா. அண்ணன் நெசத்துல நீ அவளுக்கு வேலைக்காரி தாண்டி. உன்னை அந்த இடத்துல தான் வச்சிருக்கா. எல்லா வகையிலயும் தான் மட்டும்தான் பொண்டாட்டி நில நிறுத்திக்கிட்டு உன்னை தெருவுலதான் விட போறா. அவ படிச்சவடி, எப்படியும் பொழைச்சுப்பா. நீ தாண்டி பாவம், உனக்கு கட்டினவன் தாண்டி ஆதாரம். அவனையும் விட்டு கொடுத்துட்ட, அப்புறம் நீ தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். இந்த பாரு, இப்ப உனக்கு அவன் நல்லவளா தெரியறா, நான் கெட்டவளா தெறீறேன். ஆனா பாரு, நான் சொல்றதுதான் கண்டிப்பா நடக்கும். இந்த ஆர்த்தி எத்தாம்பரிய சூழ்ச்சிக்காரின்னு அப்ப உனக்கு புரியும். அந்த சமயத்துல நீ என்ன நினைப்ப? இந்த பாருடி, கடைசியா சொல்றேன், சுதாரிச்சுக்க. இல்லைன்னா உன் கையில திருவோடு தாண்டி தங்கச்சி. யோசிச்சு பாரு.